வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவீங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே நார்மலாக மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, ஒரு ட்ரெண்டியான மார்க்கெட்னா ரொம்ப ஈஸியாக ஒரு என்ட்ரி எடுத்து ட்ரேடிங்ஸை புக் பண்ணி ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸ்ட்னாலும் சரி எதுனாலும் பெருசாகவே புக் பண்ணுவீங்க. பட் இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டுருக்கு, ஒரு கால் எடுப்பீங்க, எடுத்துகிட்டு மணிக்கணக்காக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அது வந்து டார்கெட்டா இல்லை ஸ்டாப்லாஸா இல்லை அவ்வளோதான் இந்த ட்ரெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு புரியவே புரியாது. ஒரு மார்க்கெட்டே அன்றைக்கி முடிஞ்சால் தான் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு ஐடியாஸே கிடைக்கும் தான். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லையும் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கேண்டிலோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டின்னு இல்லை, நிஃப்டி அப்புறம் க்ரூட் ஆயில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்லையும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நமக்கு வேணுன்ற ஸ்கிரிப்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அதில் நமக்கு கால் வந்திருக்கும், அந்த காலை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் பார்க்குறோம், ஒரு 1 மினிட் சார்ட்டில். இன்றைக்கி டே வந்து ஒரு 14th June வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். வெனஸ்டே மார்க்கெட் 18775 பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. கால் வரும்போதே நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்றக்காண்டி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கேண்டில்லேருந்து இருக்க ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து 18821, கிட்டத்தட்ட ஒரு 46 பாயிண்ட் இருக்குது. பட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 46 பாயிண்ட் மொமெண்டம் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள் பாஸ்ட் ஃபியூ டேஸ் பார்த்ததில் இருக்கிறதுல பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப மோசமாக இருக்கே தவிர நிஃப்டி ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குது. சைட்வேஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் மூவ்மெண்ட் தருது அப்படின்ற மாதிரி நாங்கள் வாட்ச் பண்ணோம். நமக்கு கிடைச்ச கால் ஒரு 2 மணி நேரம் போச்சு. ஒரு 1 o'clock மேலே தான் ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவே பண்ணிச்சு, 40 பாயிண்ட் நல்லா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவான ஒரு சைடியஸ் மொமெண்டம். இந்த 40 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலே மொமெண்டம் ஆயிருக்கு. பட் அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டுக்கு 40 பாயிண்ட்ன்றது ரொம்பவே கம்மி தான். ஸோ நமக்கு நிஃப்டியில் இங்கே ஸ்டார்ட் ஆன கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 18500 கால் ஆப்ஷன். இது ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட்டு தான், நாளைக்கு எக்ஸ்பெரி ஆக போகுது. நமக்கு இதில் பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 228 நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. 228 வந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா 270 ரீச் ஆயிருக்கு. நமக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டாரட் கூட போயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இதான் நம்ம டேரெக்டாக ஒரு இந்த மணி ஆப்ஷன் பார்த்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டோட சாம்பிள் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.